யாக்கோபின்முகம் செத்துப் போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்படுவதில்லை. என்னை பாதித்த ஒரு கதையை நான் பதில சாட்சியாக சொல்லலாம், ஒரு ஆண்டோட நாமக்கு மகிமையாக சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒரு நாளுக்கு முன்பாக ஒரு ஊரில் ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு குழந்தை, ஒரு பெரிய குழந்தை, எல்லா கதையும் ஒரு ஊரில் ஒரு அம்மா ஒரு அப்பா அந்த மாதிரி வருது. அது ஒரு ஊர்ல நிறைய அம்மாங்க இருக்கலாம், நிறைய அப்பாங்க இருக்கலாம் இல்லையா? ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க குறிப்பா? ஏன்னா அந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச அம்மா அப்பா அவங்க. சரி, அந்த அம்மா அப்பா அந்த குழந்தையோட சேர்ந்து எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு, அப்பா வேலைக்கு போயிட்டாரு. அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வீட்டு வேலையா வீட்டுல துணி துவைச்சிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பிள்ளைங்களும் வந்து ஒரு பையன் வந்து குட்டி பையன், தவழக்கூடிய வயசு, இன்னொரு குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ஒரு 4 வயசு, கொஞ்சம் நடக்க பேசலாம் தெரியும். இந்த ரெண்டு குழந்தையும் விளையாடிட்டு இருக்குது. இவங்க விளையாடிட்டு இருக்கிற வீடு வந்து அப்போதான் கட்டுமான பணி நடக்கிற ஒரு சமயம். இவங்க வீடு மாடியில் இருக்கு. அந்த மாடி வந்து ஒரு 12 அடி தான் இருக்கும் நினைக்கிற உயரம், அப்படி 2 அடி உயரம். அந்த உயரத்துல இருந்து இந்த ரெண்டு அந்த மூத்த குழந்தைகிட்ட, இந்த சின்ன குழந்தைகிட்ட அந்த அம்மா ரொம்ப நம்பிக்கையாக துணி துவைக்க போயிட்டாங்க. இந்த குட்டி குழந்தை என்ன பண்ணது, நேராக போயிட்டு அம்மாவை பார்க்கணுன்ற ஆசையில் படிக்கட்டுக்கு வந்துடுச்சு வீட்டுக்குள்ளேருந்து. அது ஒரு சாதாரண வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளேருந்து படிக்கட்டுக்குள்ளே வந்துடுச்சு. படிக்கட்டுக்குள்ளே வந்தவுடனே அம்மா வந்து எப்படி ஸ்மெல் பண்ணுது, எப்படி ஸ்மெல் பண்ணதுன்னா, படிக்கட்டு இறங்காமல் படிக்கட்டுக்கு முதல் படியில் ஒரு ஸ்லாப் அங்கே இருக்கும். அந்த ஸ்லாப் அப்போ கட்டலை, அதுக்கு நேராக வந்து பார்த்துருச்சு. அம்மா துணி துவைச்சிக்கிறாங்க, கீழே பார்த்துருச்சு, இப்படி பார்த்துருச்சு. இப்போது வந்து நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறேன், ஸ்லாப் கிடையாது, வெறும் தர. அந்த குழந்தை வந்துருச்சு. இந்த சின்ன குழந்தை வந்து எட்டி எட்டி பார்த்துட்டுருக்கு. கொஞ்சம் என்ன ஆகிடுச்சு, ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் ஆகிடுச்சு, குழந்தை அப்படி கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. குறிப்பாக கீழே விழுந்து வச்சுட்ருக்க அந்த அம்மா பார்த்துட்டு மேலே பார்க்குறாங்க, அந்த குழந்தை வந்து தொங்கிட்டு இருக்குது, ஒரு கல்லை பிடிச்சிக்கிட்டு. குழந்தை வந்து அம்மா பார்க்கணுங்கிற ஒரு ஆவேசம் தான் கீழே பிடிச்சது தவிர, அது ஒரு கல்லை பிடிச்சிக்கிட்டு. ஒரு வயசு குழந்தை கல், அந்த கட்டுமான பணி நடக்கிற அந்த சமயத்தில் உள்ள கல், அது எவ்வளோ உறுதியாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த கல் அங்கே அப்படியே தான் இருக்கும். இப்போ அம்மாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல, நான் மேலே போனேன்னா அந்த குழந்தை கீழே பிடிச்சா என்ன பண்ணுறது, இல்லை நான் கீழே பிடிச்சிட்டே இருந்தேன்னா குழந்தை என் கைக்கு தான் சரியாக விழுமா அப்படின்னு ஏசுவேன்னு அலறிட்டே இருந்தேன்னா அந்த அம்மா நேராக படிக்கிட்டு ஏறி மேலே போய் அந்த குழந்தைய தூக்குற வரைக்கும் அந்த குழந்தை அங்கேயே தான் தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கதை எனக்கு ரொம்ப பாதித்த கதை ஏ அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை அன்றைக்கி வந்து ஆண்டவர் காப்பாற்றினார், அது உண்மை தான். ஏன்னு சொன்னால் அந்த மூணு பேரையும் எனக்கு நல்லாவே தெரியும். மூத்த குழந்தை வந்து இன்றைக்கி இந்த அபிஷேக் தீமோன் ஜோஷாவோட அம்மா, ரெண்டாவது குழந்தை ஒரு வயசு குழந்தை அது நான் தான். அந்த அம்மா வந்து எங்கள் அம்மா தான். இது உண்மையாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஐநாவது நடந்த ஒரு சம்பவம். கத்த சிறு வயதிலே அந்த குழந்தையை காப்பாற்றினால தான் இன்றைக்கி இந்த மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த கல் நான் கண்மலை கிறிஸ்துவன் நினைக்கிறேன். அவர் ஆண்டவர் என்னை அன்னைக்கு பிடிச்சிக்கிட்டாரு, நான் அன்னைக்கு பிடிச்சிக்கிட்டேன். இந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, சொல்ல கேட்டுருக்கிறேன். இந்த சம்பவம் தாங்க என்னோட இந்த கல் தான் எனக்கு ரொம்ப பாதிச்சிருக்கேன். தாவீது சொல்வார், தாயின் கற்பத்தில் இருக்கும்போது என்னை தாங்கினீர், முதிர் வயது மட்டும் நீர் அப்படியே செய்வீர். முன்னே உன்னை எனக்காய் தெரிந்தெடுத்தேனே, உலக தோற்ற முன்னே உன்னை எனக்காய் தெரிந்தெடுத்தேனே. அருமையான குமாரன் நீ, என் பெரியமான பிள்ளையல்லவா, அருமையான குமாரத்தினி என் பிரியமான பிள்ளை.
அளவா.